ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு உங்கள் கண்ணை மூடுங்க. உங்களால் எதையாச்சும் பார்க்க முடியுதா? நோ. இப்போ ஸ்க்ரீனை பாருங்க. இப்பயாச்சும் ஏதாவது தெரியுதா? நோ. இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. லைட்டோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே லைட் ரொம்ப எசென்ஷியல். நம்ம ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்தே லைட்டை பற்றி நிறையாவே படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் லைட்டை பற்றின கான்செப்ட்ஸ் பற்றி தெளிவாக புரியல. ஸோ இந்த வீடியோவில் லைட்னா என்ன, அதில் என்னெல்லாம் தியரி இருக்குது, என்னெல்லாம் கேட்டகரி இருக்குங்கிறத ஈஸியாக பார்ப்போம். எப்பயாச்சும் சன்லைட்டை டைரெக்டாக உங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்களா? இல்லை. நம்ம எல்லாருக்குமே சூரியனை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது கண் கூசிடும், அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு நம்மளால் எதையுமே தெளிவாக பார்க்க முடியாது. ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா? அதோட சிம்பிள் ஆன்சர் என்னென்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய ரே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுனால நம்மளால் டைரெக்டாக கண் மூலியமாக சூரியனை பார்க்க முடியாது. ஆனால் அதே சன்லைட்டை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. நம்மளை சூரியனை பார்க்க விடாமல் தடுக்கிற அதே ரேஸ் தான் மற்ற பொருட்களை பார்க்கறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி நடக்குது, இதுக்கு பின்னால் இருக்கிற கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த வேர்ல்டில் இருக்கிற திங்ஸை பார்க்கறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டெக்னிக் ரிஃப்ளெக்ஷன். சூரியன்லேருந்து வர ரேஸ் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் டச் பண்ணி அது நம்ம கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகிறனால தான் நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இப்போது பேசிக்காக ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படித்த ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம்லேருந்து வர லைட் ஏதோ ஒரு அப்டாக்கிளில் டச் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு மீடியமுக்கு போச்சுன்னா அது பேர் தான் ரிஃப்ளெக்ஷன். ஒரு மீடியம்லேருந்து அப்டாக்கிள் கிட்ட வர ரே இன்சிடென்ட் ரே. அப்டாக்கிள்லேருந்து ரிஃப்ளெக்டடாகி வெளியே போகிற ரே பேர் ரிஃப்ளெக்டட் ரே. நடுவில் அது டச் ஆகிற ஆப்ஜெக்ட் பேர் பவுண்டரி. இப்போது பவுண்டரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரையங்க. அந்த லைன் பேர் நார்மல் ஆஃப் அ பிளேன். இப்போது ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ரிஃப்ளெக்ஷனோட லாஸ் பற்றி பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷனில் 3 லாஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா, ஒரு மீடியம்லேருந்து வர இன்சிடென்ட் ரே, இன்னொரு மீடியம்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற ரிஃப்ளெக்டட் ரே, அண்ட் நம்ம நடுவில் வரைஞ்ச நார்மல் ஆஃப் அ பிளேன், மூணுமே ஒரே பிளேனில் தான் அமைஞ்சிருக்கும். த செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னா இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் ஆஃப் அ பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மல் ஆஃப் அ பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் 45 டிகிரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்ப்போம். ஒரு இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற ரிஃப்ளெக்டட் ரேவும் எப்போவுமே ஒரு நார்மல் ஆஃப் அ பிளேனோட ஆப்போசிட் சைட்ஸில் தான் இருக்கும். அடுத்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னங்கிறத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். கன்சிடர், இப்போ நீங்கள் ஒரு இருட்டான ரூமில் இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு டைம் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுக்கிறீங்க, அண்ட் கிளாக்கை பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ ரேண்டமாக வால் ஃபுல்லாக தேடும் போது சடனாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க தட் டார்ச் ஸ்ட்ரெயிட்டாக கிளாக்கில் அடிக்காமையே கிளாக் மேலே லைட் விழுது. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறீங்க தட் நீங்கள் டார்ச்சை மிரர் மேலே அடிக்கிறீங்க, அதுலேருந்து வர லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் கிளாக் மேலே படுது அப்படின்னு. இந்த சினரியோவை பேஸாக வச்சுட்டு ரிஃப்ளெக்ஷனோட 3 லாஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மிரர்லிருந்து மேலே பார்த்து ஒரு லைன் வரையறதா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த லைன் பேர் தான் நார்மல் ஆஃப் அ பிளேன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, டார்ச்லிருந்து வர லைட் அதாவது இன்சிடென்ட் ரே, கிளாக் மேலே படுற லைட் அதாவது ரிஃப்ளெக்டட் ரே, அண்ட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்ட நார்மல் ஆஃப் அ பிளேன், இது மூணுமே சேம் பிளேனில் தான் அமைஞ்சிருக்கும். அதாவது அந்த மூணு லைனுமே சேம் டைரக்ஷனாக மேல் நோக்கி தான் இருக்கும்.
அடுத்து செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். டார்ச்லிருந்து வர லைட்டுக்கும் நார்மல் ஆஃப் அ பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளும், அதே மாதிரி கிளாக்கு கிட்ட போகிற லைட்டும் நார்மல் ஆஃப் அ பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ தேர்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். த இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் எப்போவுமே நார்மலோட லெஃப்ட் ஆர் ரைட் சைட்ஸில் தான் இருக்கும். நார்மல் ஆஃப் அ பிளேனை சென்டரில் வச்சு அஷ்யூம் பண்ணால், இன்சிடென்ட் ரே ஒருவேளை லெஃப்டில் இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் ரே கண்டிப்பாக ரைட்டில் தான் இருக்கும். வி ஹோப் இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் பற்றின தியரி பார்ட்டும் அதோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற டாபிக்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கில் உங்கள் குவஷன்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம்.